எவ்ரித்திங் இஸ் ஹார்ட் பிஃபோர் இட் பிகம்ஸ் ஈஸி. வணக்கம் நண்பா, நான் உங்கள் சரண் எஸ்கே. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோர்ட் கம்பெனி இப்போது இந்தியாவை விட்டு வெளியே போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபோர்ட் கம்பெனி எப்போ நம்ம இந்தியாக்குள்ளே வரான்னு பார்த்தீங்கன்னா 1994. அந்த டைமில் நிறைய ஃபாரின் கார் இன்வெஸ்டர்ஸ் நம்ம இந்தியாவில் வந்தாங்க. அஃப்கோர்ஸ் அதில் ஒரு முக்கியமான காரும் இந்த ஃபோர்ட் கம்பெனி. கிட்டத்தட்ட 27 இயர்ஸ்க்காக இருக்க இது ஒரு அமெரிக்கன் கம்பெனி. திடீர்னு ஏன் இப்போது ஃபோர்ட் கம்பெனி இந்தியாவை விட்டு வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ப்ரொடக்ஷன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது, அது மூலம் வேல்யூவும் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ரீசன் சொல்லியிருக்காங்க. ஃபோர்டோட எஸ்யூவி, எஸ்யூவி 1, Q2, Q4 இந்த மாதிரி எல்லா மாடல்ஸும் ஸ்டாப் பண்ண போகிறதான்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த உள்ளூரில் உற்பத்தி பண்ணுற கார்ஸ்க்கெல்லாம் உடனே ஸ்டாப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Q4 வந்து 2021 அப்புறம் தான் ஸ்டாப் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக சென்னை இன்ஜின் அண்டு வெஹிக்கிள் பிளான்ட் அந்த மெயின் பிளானட்டில். செகண்ட் ஒன் Q2 வந்து 2022 தான் ஸ்டாப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன் ஃபோர்ட் வந்து ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணுறாங்க, இங்கே புட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னன் அண்ட் மரிமலை நகரில் இருக்க ரெண்டு பெரிய ப்ரொடக்ஷன் பிளான்ட்லேயும் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 லேக்ஸ் மேலே இருக்கும். பட் இப்போது கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 80,000 காசு மட்டும்தான் ப்ரொடக்ஷன் ரேட் இருக்குது. அதுவும் அதில் பாதிக்கு பாதி, அதாவது 20% எபோவ் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் இதோட மெயின் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஃபோர்ட் கம்பெனியோட ஃபவுண்டர் ஜிம் பார்லி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் இருந்தாலும் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் $2 மில்லியன் வரைக்கும் ஆப்ரேட்டிங் லாஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபோர்டோட ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவில் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க அனௌன்ஸ் பண்ண மாதிரி கண்டிப்பாக இங்கே இந்தியாவை விட்டு எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஃபோர்ட் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸை பற்றியும் ஒரு பேசிக்கான கன்சல்டிங் பற்றி அவங்களோட இன்வெஸ்டர்ஸ் கூட பேசிகிட்ருக்கிறதாகவும் அதுக்கு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷனை கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரியும் பேசிகிட்ருக்கதாகவும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த Q2 மாடல் 2022 உற்பத்தி ஸ்டாப் ஆகிடும். அஃப்கோர்ஸ் அதோட எக்ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கொடுத்த வரைக்கும் இருக்கிற ஆர்டர் வரைக்கும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆர்டர் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, ஆர்டர் ஃபினிஷ் ஆன அப்புறம் தான் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, இப்போ ஃபோர்ட் கார் வச்சுருக்கவங்களோட ஸ்டேஜ் என்ன, அவங்களோட என்ன பண்ணுவாங்க. இப்போ இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்க நிறைய கார்ஸ் ஃபோர்ட்லேயும் நிறைய இருக்குது. பட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோர்ட் இந்த இன்சூரன்ஸ், இந்த பார்ட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் கண்டினியூ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதோட டேர்ம்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் பாலிசி இந்த மாதிரி கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பட் அது எந்தளவுக்கு இருக்குங்கிறது எனக்கு சரியாக தெரிலங்க. என்னதான் இந்த ஃபோர்ட் கம்பெனி ஃபுல்லாகவே வெளியே விட்டு போனாலும், அஃப்கோர்ஸ் அவங்களோட மாடல்ஸ் வேறு கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு பிளான் போயிட்டுருக்கிறதாகவும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. அஃப்கோர்ஸ் அதை நிறைய இங்கே இருக்க கம்பெனிஸோட டைப் பண்ணிட்டு ஃபாரினில் இருக்க ஃபோர்ட் மாடல்ஸை இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாகவும் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஃபோர்ட் கம்பெனிஸில் கிட்டத்தட்ட 4000க்கும் மேலே ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதாகவும் அவங்களோட ஸ்டேஜஸ்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டவுட் இருக்குங்க. கண்டிப்பாக இவங்களுக்குலாம் பெரிய ட்ராபேக்காக தான் இருக்கும். என்னதான் ஃபோர்ட் சொல்லியிருந்தாலும் அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாப் பண்ண போகிறதாகவும், இந்தியாவை ஒரு மெயின் பேஸாக யூஸ் பண்ண போகிறதில்லங்கிறதுமே உறுதியாக இருக்கிறதாகவும் ஒரு மெசேஜ் இருக்குது. மெயினான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் ஃபோர்ட் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணாலும் அதில் ரொம்ப லாஸில் தான் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, ஃபோர்டோட ப்ரொடக்ஷன்ஸும் குறைஞ்சிட்ருக்கு. அதோட மக்கள் நம்ம இந்தியாவில் கார் வாங்குறதுலையும் அதோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி தான் இந்த டிசிஷன்ஸ் எடுத்துருக்கதாகவும் ஒரு தாட் இருக்குதுங்க. இப்போது ஃபோர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க ப்ரொடக்ஷன் லைன் ஒர்க்கர்ஸ் ஸ்டாஃப் இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. அவங்களோட ஃப்யூச்சர்லாம் எப்படி இருக்குங்கிறது சரியாக தெரிலங்க, அதை கடவுள் தான் டிசைட் பண்ணணும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.